கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷ புத்தகம் 6:25-27 வாசிக்க. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்தவர்களுடைய உள்ளங்களை அறிந்து இயேசு சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை தேவன் தாமே இன்று நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம், அவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவரை பின்பற்றின கூட்டங்கள் 3 வகையான கூட்டங்கள் உண்டு. ஒன்று, அவருடைய சத்தியத்தை அவளோடு அறிந்து கொள்ள வந்த கூட்டமும் உண்டு. தன்னுடைய தேவைக்காக, அற்புத அதிசயங்களுக்காக, விடுதலைக்காக அவரிடத்திலே அநேகர் வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர் போகிற இடங்களிலே அவர் அங்கே நல்ல அப்பங்களை கொடுத்தார். 5 அப்பத்தை 2 மீனை அவர் ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு செய்த அற்புதத்தை பார்த்து, அங்கே போனால் நல்ல ஆகாரம் கிடைக்கும், திருப்திகரமாக சாப்பிடலாம் என்று நோக்கத்தில் வந்த கூட்டமும் உண்டு. சில கூட்டம் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வந்தவர்களும் உண்டு. ஆனால் இங்கே வந்த ஜனங்கள் என்ன நோக்கத்திற்காக எதிர்பார்ப்போடு வந்தார்கள் என்கிற எல்லாவற்றையும் அறிந்த இயேசு அவர்களது சொல்லுகிறார், நீங்கள் அற்புதத்திற்காக இல்லை, நீங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காகத்தான் தேடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இங்கே சொல்லும் பொழுது அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிவில்லாத போஜனத்தை தேட வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அது நித்திய ஜீவன் வரைக்கும் நீங்கள் சொல்லும்பொழுது சொல்கிறார், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இங்கே அழிந்து போகிற காரியத்துக்கு இயேசு எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. ஏனென்றால் ஆண்டவரே சொன்னார், உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன, அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பாய் என்று சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இங்கே பார்க்கிறோம், அழிந்து போகிற போஜனம் என்றால் என்ன? நம் அன்றாடம் சாப்பிடுகிறோம் அந்த ஆகாரத்தை மட்டுமல்ல, உலக செல்வங்களோ, கல்வியோ, ஐஸ்வர்யங்களோ, சிற்றின்பங்களோ, செல்வாக்குகளோ, உலகத்தில் உள்ள எல்லா அநேக காரியங்களும் இது குறிக்கும். ஏனென்றால் நாம் காண்கிற யாவும் அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்று பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒரு நாள் இது நம்மை விட்டு மறைந்து போய்விடும், அழிந்து போய்விடும் என்பதை இயேசு இங்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டாலும் தேவனை விசுவாசியாதபடியினாலே வனாந்தரத்திலே அவர்கள் செத்து போனார்கள், அழிந்து போனார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்போ தேவனிடத்திலிருந்து அவங்க மன்னாவை பெற்றும் அவர்கள் விசுவாசியாதினாலே அழிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே அவர்கள் கிரியை நடப்பிக்காத காரியத்தினாலே, கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொன்னது போல, தேவன் எதிர்பார்த்த கிரி இல்லாதினாலே அவர்கள் மன்னாவை பெற்றும் அவர்கள் அழிந்து விட்டார்கள். இயேசு இங்கு சொல்லுகிறார், அழிவில்லாத போஜனத்தை நீங்கள் தேட வேண்டும் என்று. அப்படி என்றால் அழிந்து போகிற போஜனத்தை அல்ல, நிலை நிற்கிற போஜனம் என்று சொல்லுகிறார். இப்போ அழிவில்லாத ஒரு போஜனம், அது ஒரு ஆவிக்குரிய போஜனம் என்பதை இங்கே அதை காட்டுகிறது என்று பார்க்கிறோம். இந்த போஜனத்தை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தர முடியும். அதனால் இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்வதை பார்க்கிறோம். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார்.
இப்போ நிலை நிற்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அப்போ இந்த அங்கே பார்க்கும் பொழுது எது நிலை நிற்கிறமான ஒரு காரியம்? வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கிறோம், விசுவாசம் நம்பிக்கை அன்பு நிலைத்திருக்கும், ஆனால் அன்பே பெரியதென்று. அப்போ நிலைத்திருக்கிற காரியத்தை சொல்லுகிறார். விசுவாசம், தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் நிலைத்திருக்கும், தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை நிலைத்திருக்கும், தேவன் மேல் வைக்கிற அன்பு நிலைத்திருக்கும் என்பதை வேதம் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறோம். பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அழிந்து போகிற வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தாகிய வேத வசனத்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று சொல்லுகிறார். பாண்டுடைய வேத வசனம் அழிவில்லாதது என்றும் நிலைக்கிறதாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே இதே யோவான் 6:33 வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான், நீங்கள் என்னை கண்டிருந்து விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்வதை இங்கே பார்க்கிறோம். அப்படியாக நாம் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே 51 வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்று பார்க்கிறோம். அப்போ அழிவில்லாத அப்பம் எது என்பதை பார்க்கிறோம். அது யார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அழிவில்லாத அப்பம் என்பது அது ஜீவ அப்பம், அது இயேசு என்பார்கள். இயேசு சொல்லுகிறார், நானே அந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். அது ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது, அது அழிவில்லாததாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அழிவில்லாத போஜனத்திற்காகவே நித்திய ஜீவன் வரைக்கும் நீங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல் சொல்கிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிவில்லாத போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டும். அதை எதுவரைக்கும் என்றும் சொல்லுகிறார், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும், நித்திய ஜீவனை அடையும் வரைக்கும், பரலோக வாழ்வை காணும் வரைக்கும் என்பதை இயேசு இங்கே தெளிவாக சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அப்படி என்றால் இங்கே நித்திய ஜீவனை தரும் அது போஜனமாக இருக்கிறது. அதனால் தான் நாம் யோவான் 3:16 வாசிக்கிறோம், தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை விளவாய் தந்திரளினார் என்பதை பார்க்கிறோம். அதை நாம் இங்கே அறிந்திருக்கிறோம். வேதம் அதை சொல்லுகிறது. பார்க்கும் பொழுது தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படின்றால் இது நித்திய ஜீவனை தருகிற ஒரு போஜனமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அருளிய வாக்கு தத்துவத்திலே நமக்கு பெரிய வாக்கு தத்துவமே நித்திய ஜீவன்தான். அவர் நமக்கு நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவானிலும் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று. அப்படின்றால் நாம் அந்த முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரே அதை நமக்கு வாக்களித்திருக்கிறார், அவரே நித்திய ஜீவனாய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம் அழிவில்லாத போஜனத்தை நாம் புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அழிவில்லாதது, நிலையானது, நிரந்தரமானது என்றால் எது நிலையானது? நாம் பார்த்தோம், தேவன் மேல் இருக்கிற விசுவாசம், தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, தேவன் மேலுள்ள அன்பு, அவருடைய வேத வசனம் என்பதை பார்க்கிறோம். அப்போ நாம் அவரிடத்திலே விசுவாசித்து ஜெபம் செய்து அந்த வேத வசனங்களை நன்கு அறிந்து வாசித்து
அவர் மேல் நாம் அதிக விசுவாசம் வைத்து தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, இயேசுவின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய அப்பத்தினாலே நம்மை திருப்தியாக்குறவராயிருக்கிறார், போஷிக்கிறவராயிருக்கிறார். அந்த அப்பம் அழிவில்லாத அப்பம். தேவன் இயேசுவை எப்படி உயிர்ப்பித்தாரோ, கிறிஸ்துவும் அவருடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அந்த ஜீவ அப்பம் நமக்குள் போக போக அந்த ஜீவ அப்பம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. அது நம்மை உடனிருந்து நம்மை காப்பாற்றுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. அந்த ஜீவப்பமாகிய திருவசனம், ஜீவப்பமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அதில் பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிவில்லாத போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் நாம் இங்கே ஆண்டவர் அதற்கு அந்த வசனத்திலே கீழே சொல்லுகிறார். 6 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், 23 வசனத்திலே, பிதாவாகிய தேவன் அவரை முத்தரித்திருக்கிறார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படின்னால் அந்த அழிவில்லாத போஜனத்தை கொடுக்கிறவர் யார்? மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் முத்தரித்திருக்கிறார் என்றாலே அங்கே தேவன் அவரை அங்கீகரித்திருக்கிறார். சகல அதிகாரத்தையும் அங்கே குமாரனாகிய இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் மாத்திரமல்ல, தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், காண்கிற யாவும் அழியும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும். நம் சரீரத்துக்காக மாத்திரம் ஆகாரத்தை சாப்பிட்டு நம்முடைய ஆத்மாவையும் ஆவியும் குறித்து கவலையற்று இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஏமாற்றத்துக்குரியதாய் ஆய்விடும். சரீரத்துக்கு நமக்கு ஆகாரம் தேவைதான், அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், சரீர ஆகாரத்தை மாத்திரமல்ல, உன் ஆத்மாவிற்காகவும் உன் ஆவிக்காகவும் வழிவில்லாத போஜனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போய்விடும், ஆனால் அழிவில்லாத ஆத்மா, அழிவில்லாத தேவனுடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய அப்பம், அந்த ஆன்மீக ஆத்மா ஜீவியத்துக்குரிய அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிவில்லாத போஜனத்திற்காக நித்திய ஜீவன் வரைக்கும் நீங்கள் கிரியை நடப்பியுங்கள், செயல்படுங்கள் என்று இயேசு சொல்வதை பார்க்கிறோம். அதை எப்படி பெற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பது தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்பமாக நம்மை தம்மையே சிலுவையிலே அவர் ஒப்பற்ற பலியாக கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரம் நமக்கு அப்பமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த சரீரத்தினால் தழும்புகளாலே நமக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவர் நமக்காக அந்த சரீரத்தை, பரிசுத்த சரீரத்தை அவர் சிலுவிலே கொடுத்து நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். நம்முடைய சுய முயற்சிகளினாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது, நம்முடைய தகுதிகளினாலே அதை அடையவும் முடியாது. அந்த ஜீவ அப்பத்தை இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும். அந்த ஜீவ அப்பமாக இருக்கிறது இயேசுவே, அந்த ஜீவ அப்பமாக இருக்கிறார். அதனால் நம்ம சரீரத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிறவளாக இராதபடிக்கு, இம்மைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிறவளாக இராதபடிக்கு, நம்முடைய ஆத்மாவிற்காக, நம்முடைய ஆவிக்காக அழிவில்லாத போஜனத்தை நாம் தேடுகளாய் அறிய வேண்டும். அந்த அழிவில்லாத போஜனம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, அவருடைய மேல் வைக்கிற விசுவாசமாக இருக்கிறது, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்றால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருவீர்கள் என்று. அதனால் இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசு கிறிஸ்துவை தேடாதபடிக்கு, மறுமைக்காக நித்திய ஜீவனுக்காக நாம் அழிவில்லாத அப்பத்தை தேட வேண்டும், அழிவில்லாதவருடைய மகிமையை தேட வேண்டும். அதிலே தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதற்கு நீங்கள் கிரியை நடப்பீங்கள் என்று சொல்கிறார். அதனால் ஒவ்வொரு காரியத்திலும் மனந்திரும்ப வேண்டிய காரியத்திலே நாம் இந்த கடைசி காரியங்களை மனந்திரும்ப வேண்டும். தெய்வ வார்த்தையை அறிந்து நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். அந்த ஜீவ அப்பனுடைய வாழ்க்கையிலே மகிமையானதை கொடுத்து கொண்டு இருக்கும். வேறு வழியே கிடையாது. அவர் ஒருவர் தான் வழி, அவர் ஒருவர் தான் சத்தியம், அவர் ஒருவர் தான் ஜீவன்.
அவரை அல்லாமல் நாம் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நம்முடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும் என்றாலும் இயேசு ஒருவர் தான். சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றாலும் இயேசு ஒருவர் தான். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றாலும் இயேசு ஒருவர் தான். அதான் ஜீவ அப்பம் நானே. மனிதன் ஜீவன் வாழ உலக அப்பத்தை சாப்பிடுகிறான், அது அழிந்து போகும். ஆனால் நம்முடைய ஆத்மா அழிவில்லாதது. அதில் நாம் ஜீவன் பெற இயேசுவே ஜீவனாக இருக்கிறார், இயேசுவே ஜீவ அப்பமாக இருக்கிறார். நாம் அவரை அண்டிக் கொள்ளுவோம். நாம் இம்மைக்காக மாத்திரம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இம்மைக்காக மாத்திரம் நம் ஆண்டவரை தேடுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களை, நாம் சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் நமக்கு தற்கால தேவையா, அல்லது தற்காலிய உறவுகளா, அல்லது தற்காலிய வாழ்வா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய தேவையா, நித்திய உறவா, நித்திய ஜீவனா என்பதை நாம் தான் சிந்திக்க வேண்டும். அதில் நாம் சிந்தித்து உணர்வடைவோம். தேவன் பக்கமாய் நம்மை சார்ந்து நிற்போம். அவரை அண்டிக் கொள்ளுவோம், உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அப்பொழுது ஆண்டவர் கிருபை செய்வார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த உறுதியுள்ள நிலை நிற்கிற அந்த ராஜ்யத்தை பெற நாம் முதலாவதனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம். அப்பொழுது இந்த பூமியில் உள்ள இவைகளை எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளவும். அவரே ஜீவ அப்பம், இயேசுவே ஜீவ அப்பம், அதுவே அழிவில்லாத அப்பம், அதே நிலையான அப்பமாக இருக்கிறது. அதை நித்திய ஜீவன் பெறுவரைக்கும் அந்த அப்பத்தை அவரை நாம் பிடித்து விசுவாசித்து செயல்படும் பொழுது நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், கிருபைகளை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார், பாதுகாப்பை தருவார், மகிமையானதை காண செய்வார். கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நல் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காகவே நாங்கள் ஜீவனம் பண்ணாதபடிக்கு, இந்த உலகத்திலே வாழாதபடிக்கு, அட நித்திய ஜீவன் வரைக்கும் நாங்கள் அழிவில்லாத போஜனத்தை அடைய ஆண்டவரே, அதன் மூலமாக நாங்கள் பலனடைந்து நித்திய ஜீவனை காணத்தக்க என் ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவரே, வானம் பூமி ஒழிந்து போகும் ஆண்டவரே, காண்கரையாவும் அழிந்து போகும் ஆண்டவரே, நீரோ நித்திய நித்தியமாய் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் நித்திய பிதாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீடைய வாழ்வைகளுக்கு வாக்களித்தவராய் இருக்கிறீர் ஐயா. அதற்கென்றே ஒரே பரண குமாரனை கொடுத்தீரே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் வைத்து அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் அழிவில்லாத அப்பமாகிய ஜீவ அப்பமாகிய தேவனுடைய திருவசனத்தின் மேலே ஆண்டவரே நாங்கள் பற்றுதலாக இருந்து ஆண்டவரே இம்மைக்காக அல்லாமல் ஆண்டவரே நிலைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க என் ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய செய்கிற பணிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே அந்த நிலையான அன்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நிலையான உண்மை ஆண்டவரே மேல் விசுவாசம் வைக்க உதவி செய்யும். மகிமைப்படும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.